இப்போ இந்த உள்வாங்கிக்கிட்டு மதுரையில் நம்ம மதுரையில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, டீயை டம்ளரில் கொடுத்தா கழுவி கொடுங்கங்கிறாங்க, நல்லா கழுவுனீங்களான்னு கேட்குறாங்க. பேப்பர் கப்பில் கொடுத்தா இதில் மெழுகு தலைவிரிக்கான்னு கேட்குறாங்க. பிளாஸ்டிக்கில் கொடுத்தா ஐயோ இது உரிகிருமே அப்படிங்கிறாங்க. யோசித்தாங்க, பிஸ்கட்லேயே கப்பு தயாரிச்சிட்டாங்க. பிஸ்கட்டிலேயே கப்பு, அதில் டீயை ஊற்றி கொடுத்துருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சூடு அளவுக்கு தாங்கும், அதுக்குள்ளே நீங்கள் டீயை குடிச்சிட்டு பிஸ்கட்டையும் சாப்பிடலாம். எப்படி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க பாருங்கள். இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிற மனிதர்களால் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களுக்கு போயிருக்கவே முடிகிறது. 1950களில்ங்க நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் நம்மளை மாதிரி பெண்கள் எல்லாமே நிறையா அழகு சாதன பொருட்கள் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாமே வெளிநாட்டில் உள்ள அழகு சாதனமாக, மஞ்சள் இதுதானே நம்மளுடைய பொருட்கள், வெளிநாட்டிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேரு அவர்கள் ஜேஆர்டி டாட்டாவை கூப்பிட்டு கேட்டிருக்கார், ஜேஆர்டி டாட்டாட்ட நம்ம உள்நாட்டிலே இதை தயாரித்தா என்ன, எதுக்கு எல்லா காசும் வெளிநாட்டுக்கு போகணும், உள்நாட்டிலே இது மாதிரி ஏதாவது நீங்கள் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயாரிக்கிறோன்னு அவங்க அழகு சாதன பொருளை இந்தியாவிலே தயாரித்தாங்க. அதுக்கு பேர் மங்களகரமாக இருக்கட்டும், நம்மளுக்கு பரிச்சயமான பேராகவும் இருக்கட்டும், லட்சுமின்னு வச்சுருக்குறாங்க. லட்சுமி அழகு சாதன பொருட்கள். உடனே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, லட்சுமின்னு பேர் வச்சு அது எப்படி இருக்கும், நம்மளை மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு யாருமே வாங்கலை, அதை கண்டுக்கிடவே இல்லை. இப்போ டாட்டாவுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பேர் தான் நம்ம ஆளுகளுக்கு பிரச்சனை, இந்த லிப்ஸ்டிக்கோ இந்த மேக்கப் பொருளோ பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் மாற்றி யோசித்து இந்த லட்சுமிங்கிற பேரை ஃப்ரெஞ்சில் மாற்றி லாக்மின்னு மாற்றினார். லாக்மி இன்னைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இன்றைக்கும் நம்பர் ஒன் பிராண்டட் ப்ராடக்டாக லாக்மி இருக்கிறது என்றால் இது டாட்டா அவர்கள் கொஞ்சம் மாற்றி யோசித்து லட்சுமிங்கிற பேரை லாக்மின்னு மாற்றினார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். உண்மை தானே, ஆப்பிள் ஃபோன் அப்படின்னா கெத்தாக பார்க்குறோம். இதே நம்ம ஊரில் வாழைப்பழம் ஃபோனுன்னு சொன்னால் நக்கலாக தானே பார்ப்போம். நம்ம ஆள்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு வெளிநாட்டு வித்தியாசமான வேறுபட்ட பேராக இருந்தால் நம்ம டக்குன்னு அதுக்கு அடிமையாயிருவோம். ஆனால் உள்நாட்டு பொருள், உள்நாட்டு பேர் அப்படின்னா அதை கொஞ்சம் இலக்காரமாகத்தானே பார்க்குறோம். இதை அவர் வந்து புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை செஞ்சார். அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட மாற்றி யோசிக்கிறவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள். ஒரு சீப்பு விற்கிற ஒரு கம்பெனி, ஒரு மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் சேல்ஸ் பர்சனுக்கு, விற்பனை பிரதிநிதிகளுக்கு வச்ச ஒரு இன்டர்வியூவில் மூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. மூணு பேருமே சமமான ஒரு குவாலிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ இதில் யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு களம் கொடுப்போம் அப்படின்ட்டு மொதல் ஒருத்தரை கூப்பிட்டு, அந்த ஒரு புத்த மடாலயம் இருக்குல்ல அங்கே போய் சீப்பு ஆர்டர் எடுத்துகிட்டு வாங்கன்னு கையில் ஒரு 20 சீப்பை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அந்த பையன் நேராக உள்ளே போனார். புத்த மடாலயத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க, எல்லாம் பௌத்த துறவிகளாக மொட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. இவர் இப்படியே பார்த்தார், இவங்கக்கிட்ட எப்படி விற்க அப்படின்னு ஒரு கால் மணி நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார். கேட்டாங்க, என்னப்பாச்சு அப்படின்னு, எல்லாருமே மொட்டை அடிச்சிருக்காங்க சார், சீப்பு அவங்க யாருக்குமே தேவைப்படாது, இருந்தாலும் ஒரு 5 சீப்பு விற்றேன். எப்படிப்பா விற்றேன், இந்த சீப்பை வச்சு தலை தான் வாரணும்னு நினைக்காதீங்க, முதுகு சொறியறது கூட இதை பயன்படுத்திக்கலான்னு சொன்னேன், சரின்னு ஒரு 5 வாங்கிக்கிட்டாங்க. வெரி குட் வெரி குட், போயிட்டு வா. ரெண்டாவது ஆளை கூப்பிட்டாங்க, நீங்கள் போங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு 50 சீப்பை கொடுத்தாங்க. அவர் உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியில் வந்தார், சார் ஒரு 30 சீப்பு விற்றுட்டேன். எப்படிப்பா விற்றேன், இல்லை அவங்க எங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க, வேறு யாரோ ஒருத்தர் ஏற்கனவே 5 சீப்பு வேறு விற்றுட்டான், அதனால் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு தேவைப்படாது, இந்த கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் இவ்வளவு தூரத்தில் வர்றாங்கள முடி களைஞ்சு போகும்ல, அவங்களுக்காக வாங்கி வைங்கன்னு சொன்னேன், ஒரு 30 சீப்பு வாங்கிட்டாங்க, பரவாயில்லையே வெரி குட். மூணாவது ஆள் அனுப்புனாங்க, உள்ளே போனார், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் கழித்து திரும்ப வந்தார். என்னப்பா என்ன தான் பேசுனேன் அப்படின்னு, 1000 சீப்பு ஆர்டர் வாங்கியிருக்கேன், இன்னும் 1000 சீப்புக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னார். அப்படி என்னப்பா நீ பேசுனா, உள்ளே போனேன் சார், ஏற்கனவே ஒரு 30 சீப்பு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, 5 சீப்பு அவங்க செல்ஃபாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன். அங்கங்கே புத்தருடைய பொன்மொழிகளை எழுதி வச்சாங்க. நான் புத்த மத தலைவர்கிட்ட போய், அந்த மடத்தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட போய் பேசினேன், சார் புத்தருடைய அருமையான பொன்மொழிகள்லாம் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறீங்க, மக்கள் வந்து படித்து வீட்டுக்கு போகவங்கள மறந்துடுவாங்க, அவங்க மறக்காத அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிற சீப்பில் இந்த பொன்மொழிகளை எழுதி எழுதி கொடுங்க, அவங்க வீட்லேயும் இருக்கும், அவங்க தினமும் பார்ப்பாங்க, புத்தரை மறக்காமல் இருப்பாங்க. 1000 சீப்பு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சார், இன்னொரு 1000 சீப்பு 2 நாளில் ஆர்டர். அப்போ எந்த ஒரு இடத்துலையும் வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட வாய்ப்பை உருவாக்குகிறவன் தான் வெற்றியாளனாக மாற முடியும்.